This is Kannadasan Mess at T Nagar, Chennai. Kavignar Kannadasan is arguably one of the greatest lyricists in the country. This mess was first started at the very house where Kannadasan once lived. Till date, the mess is managed by the legendary poet's family members. The hotel is going to be a இப்போ வந்து ஒரு 5-6 வருஷமா பையன் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய பையன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சிம்பிளா தான் ஆரம்பிச்சோம் அது ஒரு பெரிய லெவல்ல இல்ல ஒரு ஈவினிங் நைட் டின்னர் மட்டும் தான் பண்ணோம் நைட் டிஃபன் தோசை இட்லி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் எங்க வீட்டுக்கார் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பேர் தான் வைக்க சொன்னாங்க ஆரம்பத்திலேயே கண்ணதாசன் மெஸ் தான் வைக்க சொன்னாங்க நான் வைக்க மாட்டேன்ட்டேன் ஏன் நான் சொன்னேன் அந்த பெரிய அவர் பேர் பெரிய பேர் ஹோட்டலில் கொண்டு போய் எப்படி வைக்கிறேன் நான் வைக்க மாட்டேன்னு அம்மா வந்த கஸ்டமர்லாம் திட்டினாங்க எங்க சாப்பாடு தாங்க முக்கியம் அதுக்கு பேர் வைக்கிறது உங்கள் அப்பா பேர் வைக்க அவ்வளோ யோசிச்சுருக்கீங்களே அப்படின்னாங்க இல்லைங்க கொஞ்சம் யோசனையாக இருந்தது அந்த பேர் வைக்க ஏதோ ஒரு புக் ஷாப் தரப்போகிறோம் அப்படின்னா பேர் மாதிரி வச்சுருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஆனால் நாங்கள் வச்சது நியூமராலஜி படி அந்த பாலாஜி ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் வச்சோம் அது பேர் தானாகவே கண்ணதாசன் மெஸ்ன்னு ஆகிடுச்சு ஒரு 20 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கு சார் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் வேறு நமக்கு எந்த வெளியே இப்போ வாங்கி சாப்பிடணும்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் சாப்பிடலாம் 2007 வரைக்கும் நான் வந்து ஸ்டாண்டர்ட் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் கரெக்டாக பார்த்தா அப்பாவுக்கு வந்து பைபாஸ் பண்ணுற டைம் வந்தது பைபாஸ் பண்ணுற டைம் வந்தோடனே ஒரு ஆப்ஷன் இல்லை கடை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இதுவா அதுவான்னு பார்த்தா எனக்கு சரி ஓகே ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மீ அண்ட் மை ஒய்ஃப் டிசைடட் கடையில் யாருமே இல்லைனா கூட நாங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு கொண்டு வந்தோம் வி டிஸ்கஸ்ட் ஒன் டே யாருமே இல்லைப்பா கடையில் மாஸ்டர் இல்லை வேலை செய்கிறவங்க பார்சல் கட்ட ஆள் யார் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேர் போகிறோம் அப்பா அம்மா சப்போர்ட்டோட அப்படின்னு சொல்லி அன்றைக்கி டிசைட் பண்ணி வி லேர்ன்ட் எவ்ரி திங் இன் அண்ட் அவுட் வி நோ ஹவு டு டூ பரோட்டா ஆர் சப்பாத்தி ஆர் இடியாப்பம் சாம்பார் 99% ஐயாக்காக தான் எல்லாமே வருது எல்லாமே வந்து எல்லோரும் சாப்பிட்றது அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அவரை பற்றி பேசுகிறது உங்களுக்கு என்ன அவரை பற்றி தெரியும்னு கேட்குறது இதெல்லாம் மெயின் அவர் தான் எங்களுக்கு பெருமை சார் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்வாங்க நான் இன்ஃபேக்ட் இந்த பெருசாலாம் எங்களுக்கு உட்கார வச்சுலாம் எதுவும் நாங்கள் எல்லாம் கொடுக்கல மினிட்டே சாப்பிடுவாங்க வயசானவங்களாம் வருவாங்க அவர் வந்து அவரோட சொல்லுவாங்க அப்பா நான் வந்து அவங்க ஐயாவோட பாட்டு கேட்டு தான் தூங்குவோம் இத்தனை வருஷமாக எங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த பாட்டை கேட்டால் அந்த கஷ்டம் போயிடும் அப்படி அப்படின்வாங்க ஸோ அதனால் ஹீ இஸ் ஸ்டில் வித் அஸ் சின் சம் இதில் கூடயே இருக்கார் அப்புறம் ஐயாவை பார்க்க முடியல உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னமோ அவங்க அவர் ஐயா வீட்லேயே சாப்பிட்ட மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்வாங்க ரொம்ப ரொம்ப வந்து எங்கள் கையெல்லாம் வேறு பிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு அவங்க தொட்டு பார்க்கணும் போல் இருக்கும் உங்கள் கையை ஐயாவை தொடுற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்